சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 2 நாட்களாக பணி நீட்டிப்பு கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்கள் 3வது நாள் போராட்டத்திற்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி முறையான அனுமதி பெற்று போராட்டம் நடத்தும்படி தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு, விவரங்கள்? சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொரோனா காலத்தில் பணி அமர்த்தப்பட்ட செவிலியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்த வேண்டும், அதே போல் வைக்கப்பட்டுள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 தினங்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த 2 தினங்களாக அவர்கள் இருவர் அந்த 105 பேரையும் கைது செய்து நள்ளிரவிலிருந்து மண்டபத்தில் வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட வந்த செவிலியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறியதோடு வேண்டுமென்றால் நீங்கள் முறையான அனுமதி பெற்று போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்தார்கள். இதனால் செவிலியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நிலவியது. இதனையடுத்து போராட்டத்திற்கு இடமில்லாமல் செவிலியர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுற்றிலும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். செவிலிகள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் போலீஸ்கார் சென்று அவர்களை தடுத்து நிறுத்துவதோடு போராட்டம் எங்கும் நடத்தக்கூடாது என தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதை மீறி போராட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் போராட்டக்காரர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நிச்சயமாக போராடுவோம் என தெரிந்து அவ்வாறு கூறிவிட்டு தொடர்ந்து போராட்டத்திற்காக இடத்தை தேடி வருகிறார்கள். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.